Hi friends, SK Abithu channel la innikku varagarisi veg biryani danga seiyaporen vaanga eppadi seiyiradun paakalam adukku oru cooker la enna vittu oru patta 2 gramu 2 elaka oru anachi poo 1 cup thakkali inji poondu paste 1 spoon theevayana alavu uppu seithu thakkali nalla vadiki eduthukonga thakkali nalla indalavukku vadingi vandadhukku apparam cut panni vechiruka kaigiri ella na seithukka porenga காய்கறி எல்லாம் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க காய்கறி போட்டு ஒரு 2 நிமிஷம் வதங்கி வந்ததக்கு அப்புறம் நான் வந்து மசாலாலாம் சேர்த்துக்க போறேன் இதுக்கு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் chili powder 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்க போறேங்க 2 நிமிஷம் வதக்கி எடுத்ததக்கு அப்புறம் காய்கறி பாதி அளவுக்கு வெந்திருச்சுங்க நல்லா எண்ணெயை நல்லா பிரிஞ்சு வந்திருக்குங்க இந்த ஸ்டேஜ்ல புதினா சேர்த்துக்க போறேங்க உங்ககிட்ட மல்லி இருந்தா மல்லியையும் சேர்த்துக்கலாம் என்கிட்ட புதினா மட்டும் இருக்குதனால நான் புதினா சேர்த்துக்கறேன் இப்போ வரகரிசியை சேர்த்துக்கலாங்க வரகரிசி ஃபர்ஸ்ட் டைம் செய்யறவங்க ரொம்ப நேரம் ஊற வைக்கணுமோ அப்படிங்கற ஒரு டவுட் இருக்கும் வரகரிசி ஊற வைக்கலாம் தேவையில்லைங்க வரகரிசி வந்து காய்கறி கட் பண்றப்ப நீங்க வரகரிசியை ஒரு 2 3 டைம் வாஷ் பண்ணி எடுத்து வெச்சுக்கோங்க அந்த ஈர தண்ணி எல்லாம் வடிச்சிருங்க அந்த ஈர பதமே போதும் வரகரிசி நல்லா ஊறிரும் இப்போ வரகரிசி செய்யும்போது 1 டம்ளர் வரகரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துக்கிட்டீங்களா போதும் இப்போ உப்பு நான் செக் பண்ணிட்டு குக்கருக்கு விசில் போட்ற போறேங்க குக்கர் விசில் வந்து ஒரே ஒரு விசில் மட்டும் தாங்க வரணும் வரகரிசிக்கு ஒரு விசில் விட்டா போதும் இப்போ விசில் அடைஞ்சிருச்சுங்க வாங்க எப்படி பிரியாணி வந்திருக்குன்னு பார்க்கலாம் பிரியாணி நல்லாவே வந்திருக்குங்க குழந்தைகளுக்கும் இது மாதிரி டிஃபன் பாக்ஸ்க்கு செஞ்சு கொடுங்க SK Abithu channel ku subscribe pannirunga friends